விரைவு செய்திகள். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 192 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கலால்துறை ஆணையர் பத்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி 5 ஆண்டு நிறைவு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் மத்திய கலால்துறை ஆணையர் பத்மஸ்ரீ, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் தரணிகரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பத்மஸ்ரீ, ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்களுக்கு எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்று வருகிறது. மொத்தம் 626 பணியிடங்களுக்கான இந்த தேர்விற்கு 68,414 பேர் விண்ணப்பித்துள்ளனர். காலை மற்றும் மாலை இரு வேளைகளில் தேர்வு நடத்தப்படும். இதில் முதல் தேர்வில் பொறியியல் விருப்ப பாடப்பிரிவுகளுக்கான கேள்விகள் இடம்பெறும். தமிழகத்தில் மொத்தம் 15 மாவட்டங்களில் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்றால் உயிரிழந்த 16 பத்திரிகையாளர் குடும்பங்கள் உட்பட 35 பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அபூர்வ சந்திரா தலைமையிலான பத்திரிகையாளர் நலத்திட்ட குழு அளித்த பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு பத்திரிகையாளர் குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இதற்காக மொத்தம் 1,81,00,000 ரூபாய் வழங்க கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான இளைஞர் திறன் பயிற்சி திட்டம் தொடங்கியது. திறன் பயிற்சியை பதிவு செய்வதற்கான இணையதளத்தை மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், தீன்தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் ஊரக ஏழை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படுவதாகவும் தெரிவித்தார்.